இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து கனவுக்குள்ள கனவுக்குள்ள கனவு அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டுக்குள்ளே ஒரு கனவு சீன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து சௌந்தர்யாவுக்கு பாரதி வந்து கண்ணம்மாவுடைய கேரக்டரை பற்றி தப்பாக பேசி உடனே அவங்க வேகமாக கத்தி எடுத்து குத்துறதெல்லாம் வந்து ஸ்லோ மோஷனில் காமிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அது எதுவுமே நடக்காமல் அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா சௌந்தர்யா பாரதி கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு அவள் பேரை கலங்கப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாத, நீ உனக்கு வேணும்னா விவாகரத்துக்கு அவளை கையெழுத்து கூட போட வச்சு நான் வாங்கி தரேன், ஆனால் அந்த மாதிரி எதுவும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திடாத, அதை கண்ணம்மாவில் தாங்க முடியாது, ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இல்லைனாலும் இந்த மாதிரி வேணாம்னு தான் சொன்னார் இந்த லாயர்கிட்ட. அதே மாதிரி அவர் உள்ளார போய் வந்து போய் இருக்க அப்போ வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜு வந்து சௌந்தர்யா கிட்டக்க அப்புறம் வந்து கண்ணம்மாவோட அப்பா கிட்டலாம் பேசினதுக்கப்புறமா ஃபைனலாக என்ன சொல்ல போகிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் பிரிஞ்சிட்டிங்க, அதனால 6 மாதம் ஒரே வீட்டில் ஒன்றா வாழுங்க அப்படிங்க போகிறாங்க. பாரதி வந்து ஆற முடியாது, எங்கள் வீட்டெல்லாம் அவளை விட முடியாது, வந்தால் என் பொண்ணை என்கிட்ட வந்து பிரிச்சிருவா அப்படின்னோடனே சரி உங்கள் வீட்டுக்கு போவானா நீங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு கோர்ட்டோட வேர்டிக்ட் வந்துடப்போது. ஸோ அந்த தீர்ப்பு வந்து வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிட்டு இவர் அங்கே போகிறாரு. ஆனால் வந்து கண்ணம்மாவுக்கு ஒரு சந்தோஷமாக போகுது, நமக்கு ஒரு திருப்பி ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு, எப்படியாச்சும் நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த தீர்ப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இப்போ கரெக்டாக கதை போகிற விதத்தை பற்றியும் புது கண்ணம்மாவை பற்றி நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.